வெல்கம் டு ருசிச்சு சாப்பிடுற வீடியோஸ். பரக் சர்பத் டுடே அம்மாவோட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ முபரக் சர்பத். ரம்ஜானுக்காக ஸ்பெஷலாக இந்த சர்பத் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்காகவே நான் ட்ரை பண்ணேன். நம்ம எப்பயுமே ரம்ஜான் ஆனாலே அவங்கள்ட்ட பக்கெட் பக்கெட்டாக பிரியாணி நம்ம வீட்டுக்கு வரும், நம்ம சாப்பிட்ருக்கோம். அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணி கொடுக்கணும், பிரியாணி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரப்போ அவங்களுக்கு ஸ்பெஷலாக இதை கொடுக்கணும்னு நான் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்காக இதை நான் வந்து அவங்க வீட்டுக்கு வரப்போ இந்த சர்பத் நான் போட்டு ரெடியாக வச்சுருந்தேன், வீட்டுக்கு வந்தோடனே கொடுத்தேன். அந்த சர்பத்தை பண்ணுறதுக்கு, முபரக் சர்பத் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து கொதிச்சு வந்தால் மட்டும் போதும், பால் வந்து சுண்ட காய்ச்சணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. பாலில் தண்ணி மட்டும் ஊற்றிடக்கூடாது, பாலை வந்து நல்லா காய்ச்சி இறக்கி வச்சுக்கலாம். இப்போது தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதில் கடல் பாசி நம்ம சேர்த்துக்கலாம். கடல் பாசி, அந்த கடல் பாசி வந்து கரைஞ்சி வந்தால் போதும், உங்களுக்கு வந்து கடல் பாசி வந்து திக்காகணும் அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்து லைட்டாக அந்த சுடுதண்ணியில் இது மாதிரி வார்ம் வாட்டரில் கரைஞ்சால் மட்டும் போதும். நல்லா இது மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா அந்த ஹீட்டில் அப்படியே இலகி நல்லா கரைஞ்சி வந்துடும். அப்படியே லைட்டாக இலகுது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இலகுது பாருங்கள். அது மாதிரி இலகி இது மாதிரி கரைஞ்சி வரும். நீங்கள் வந்து கொதிக்க வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, அவ்வளோதான் கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம இதோட ரோஸ் நம்ம ரோஸ் எசன்ஸ் இதோட சேர்க்க போகிறோம். இதில் 1 ஸ்பூன் நிறைய சேர்க்க தேவையில்லை, ஒரே 1 ஸ்பூன் சேர்த்தா போதும், அதுவே உங்களுக்கு அதிக கலர் கொடுக்கும். இது நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக வாங்கியிருக்கேன், அதில் நல்லா ஏதோ ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஒரு டிசைனாலாம் கொடுத்துருந்தாங்க, அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன், அதில் அந்த டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைட்டாக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ப்ளைட்டில் இது மாதிரி ஊற்றி வச்சுட்டா நம்ம கட் பண்ணுறதுக்கு, ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு, நல்லா ஹீட்டு குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைங்க. இப்போது ஜவ்வரிசி, 1 லிட்டர் பாலுக்கு 1 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், கரெக்டாக இருக்கும். இதை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம், ரொம்ப வேணாம் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அப்போ சீக்கிரம் வந்துடும், லேட் ஆகாது, சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு ஜவ்வரிசி. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை நம்ம இப்போது வேக வச்சுக்கலாம். இது மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஜவ்வரிசி அதில் சேர்த்துக்கோங்க. கடல் பாசி 1 பாக்கெட் போட்டால் போதும், அதுக்கு மேலே அதை சேர்க்காதீங்க. நிறைய வந்துச்சு எனக்கு, அதுவே நிறைய பீஸ் வந்துச்சு, நானே கம்மியாக போட்டிருக்கலான்னு நினச்சேன். அதனால் 1 லிட்டர் பாலுக்கு கடல் பாசி 1 பாக்கெட்டில் பாதி போட்டால் போதும், ஜவ்வரிசி 1 கப் போட்டால் போதும். ஜவ்வரிசி நல்லா இது மாதிரி கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டி கட்டி விழுந்துடும். ஜவ்வரிசியில் எப்பயுமே நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி விழுந்துடும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள், அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் 10 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு, நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக சூப்பராக வந்துடுச்சு கடல் பாசி, சூப்பராக. இல்லை உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர், க்ரீன் கலர், எல்லோ கலர், என்ன ஃப்ளேவர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் நல்லா கொதிக்க வச்சு, பால் நல்லா ஆறிடுச்சு, அந்த பாலை நம்ம எடுத்துக்குவோம். ஜவ்வரிசி வந்துருச்சு, கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதோட நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது ரம்ஜானுக்கு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த வெயில் காலத்தில் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. வெயில் காலத்தில் நம்ம இது மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டா குழந்தைங்க எடுத்து அந்த இவ்வளோ அடிக்கிற ஹீட்டில் அப்பப்போ எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த கடல் பாசியும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம இது மாதிரி பண்ணி வச்சுட்டா அவங்க அப்போ அந்த ஒரு ஹீட்டுக்காக எடுத்து சில்லுன்னு குடிப்பாங்க. அதே நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரைட்டு இல்லாட்டி அதெல்லாம் வாங்கி குடிப்பாங்க, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது மாதிரி போட்டு வச்சுட்டு எடுத்து குடிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ ரோஸ் சிரம், 1 லிட்டர் பாலுக்கு இந்த கரண்டியால் 4 கரண்டி ஊற்றியிருக்கேன்.
கரெக்டாக இருந்துச்சு. 4 கரண்டி ஊற்றிருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு. இந்த ரோஸ் சிரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு. நான் எப்பயும் வாங்கி வைக்கிற மாதிரி இது இல்லை. இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது. அதில் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஏதோ ஒரு இது மாதிரி ஃப்ளேவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சில்னஸ்க்கு ஐஸ் கட்டி, அது நான் வீடியோவுக்காக ஐஸ் கட்டி போடுறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. அப்பப்போ நம்ம எடுத்து குடிச்சிக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக ரம்ஜான் பண்டிகைக்காக ஸ்பெஷலான முபரக் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. ரம்ஜான் கொண்டாடுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்காக ஸ்பெஷலாக இந்த சர்பத் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.